அஸ்லாம் வைக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இதழ் பத்திரி எப்படி செல்லானுதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இதழ் பத்திரி ரெசிபி கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி நல்ல சாஃப்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு ஜூஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் சிக்கன் கறி மட்டன் கறி பீஃப் கறியோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செல்லான்னு பார்க்கலாம் இதழ் பத்திரி செய்கிறதுக்காக இன்றைக்கி நான் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் இன்றைக்கி ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் இது மொத்தமாக வெயிட் பார்த்தீங்கன்னா முக்கால் கீழே அளவுக்கு இருக்குது ஒரு பவுளில் சேர்த்துட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஜீரக சம்பா ரைஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது இதை வந்து பாஸ்மதி ரைஸ்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நார்மல் பச்சரிசியில் கூட செய்யலாம் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜீரக சம்பா ரைஸில் செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ஜீரக சம்பா ரைஸே ஒரு தனி வாசனையாக தான் இருக்கும் அந்த வாசனையோட இந்த இதழ் பத்திரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால நான் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஜீரக சம்பா ரைஸை நல்லா வாஷ் பண்ணியாச்சு இதை தண்ணி ஊற்றிட்டு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தண்ணி நல்லா சுத்தமாக வடிச்சு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நான் இது ரெண்டு டைம் அரைக்கிறனால ஒரு டைம் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ செகண்ட் டைம் அரைக்கிறதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது மாவு அரைக்கிறதுக்காக நம்ம வந்து தண்ணி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது நான் தேங்காய் பால் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது அதனால் வந்து நான் ஒரு முழு தேங்காவை வந்து நல்லா திக்காக தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் அதுலேருந்து தேவைப்படுற அளவுக்கு தேங்காய் பாலை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை வந்து ஃபுல்லாமே நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து வடித்த சாதம் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட ரெண்டு ஏலக்காய் ஒரே ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க முட்டை வந்து நீங்கள் இதில் ரெண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன்றே ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா நான் நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துவிட்டேன் இந்த மாவு நார்மலாக நம்ம இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி அரைக்காமல் நல்லா வந்து மைய சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து இதில் பத்திரி நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ மாவை அரைச்சி எடுத்தாச்சு இது கூட பாக்கி இருக்க தேங்காய் பாலுமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து ஒரு முழு தேங்காவை ஒன்றாவது பால் ரெண்டாவது பால்னு எடுத்து வச்சுருந்தேன் தேவையான அளவுக்கு அரைக்கிறதுக்கும் பாக்கி இருக்கிற தேங்காய் பால்ல மாவோட கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது கூட தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு மாவை வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து பத்திரி நமக்கு ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஆழமாக இருக்கிற மாதிரி ஒரு ரவுண்டு பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் வந்து ஏற்கனவே தண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இட்லி தட்டு வந்து அடித்தட்டை நல்லா கவிழ்த்து விட்டு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நம்ம நம்ம நெய் தடுவான பாத்திரத்தை வச்சுட்டு இல்லை ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றி நல்லா சுற்றிலும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க தன்னாலவே அது நமக்கு ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும் இப்போ இட்லி பாத்திரத்தை மூடிட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து இந்த மாவை வேக விட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் கூட எடுக்காது ஒரு முப்பது செகண்ட்லேயே உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஊற்றுனது நல்லா வெந்து வந்துடும் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய்பால் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய்பால் வந்து ஃபுல்லாமே ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க தேங்காய்பால் சேர்க்குறனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நான் வந்து தேங்காய்பால் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவை எடுத்து ஊற்றிருக்கேன் இப்போ மறுபடியும் அதே மாதிரி தாங்க நம்ம ஃபஸ்ட் டைம் செஞ்ச மாதிரிதான் செகண்ட் டைம் செய்ய போறோம் என்ன கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நம்ம அரைச்சி வச்சுருந்தா மாவை வந்து ஊற்றிக்கணும் நான் வந்து ஒன்றரை கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கேன் உங்களுக்கு லேயர் வந்து ரொம்ப சாஃப்ட் உங்களுக்கு ரொம்ப மெலிசாக வேணும் அப்படின்னா ஒரு குழிக்கரண்டி ஊற்றிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் மொத்த மொத்தமாக சேர்ப்புறேன் ஸோ ஒன்றரை குழிக்கரண்டி அளவுக்கு நான் வந்து மாவை ஊற்றிருக்கேன் இப்போது இதே மாதிரி தாங்க உங்களால் இந்த பிளேட்டில் வந்து எத்தனை லேயர் வரைக்கும் மாவு ஊற்றிட்டு ஸ்டீம் பண்ண முடியுமோ அத்தனை லேயர் வரைக்கும் ஊற்றிட்டு நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து மொத்தம் இதில் ஆறு லேயர் வரைக்கும் ஊற்றிட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம கடைசியாக ஆறாவது லேயர் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து மோடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் மறுபடியும் நம்ம நல்லா வேக விட்டு எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நடுவில் இருக்கிற மாவெல்லாம் நல்லா வெந்து வரும் ஸோ அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்து வரைக்கும் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் நான் மொத்தமாக எட்டு நிமிஷம் வரைக்கும் வேக விட்டு எடுத்துருந்தேன் எட்டு நிமிஷத்துக்கு அப்புறமா பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பத்திரி வந்து இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும் பிளேட்லேருந்து தனியாக வந்திருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெந்திருச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் வெந்திருச்சு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இதுதான் இந்த டைம்ல வந்து நீங்கள் அடுப்பை வந்து இறக்கிட்டு நல்லா வந்து காத்தோட்டமாக வச்சுருங்க இது ஓரளவுக்கு நமக்கு ஆறி வரணும் நல்லா ஆறுனதுக்கு தான் இந்த மாதிரி உங்களால் பிளேட்லேருந்து தனியாக பிரித்து எடுக்க முடியும் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் உடையாத அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க நான் ரெண்டு கரண்டி வச்சு எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் கட் பண்ணி இதை வந்து நம்ம என்ன கறி வேணும்னாலும் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இது சாஃப்டாக இருக்குன்னு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு நல்லா வந்து இதில் இதெல்லாம் நம்ம வந்து லேயர் லேயராக பிரித்து எடுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறனால என்னால் கட் பண்ண உடனே லேயர் வந்து பிரிக்க முடியல இது இன்னும் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா நமக்கு லேயர் வந்து பிரிஞ்சு வரும் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சிக்கன் கறியோட சர்வ் பண்ணியிருக்கேன் இது சிக்கன் கறிக்கு மட்டும் இல்லைங்க பீஃப் மட்டன் கரியோடையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு மீட் பண்ணுறேன் ஓகே பாய் அஸ்லாம் வைக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்